துவாக்கள் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். நாங்கள் அத்துவா ஹுவல் இபாதா, துவா என்பதே ஒரு வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அத்துவா முஹுல் இபாதா, இபாதாவினுடைய அடிப்படை இந்த துவா என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு சில துவாக்களை தான் மரணமிட்டு வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வருகிறார்கள். தன்னுடைய மனைவி ஜுவையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழுதுவிட்டு, சுபஹ் தொழுதுவிட்டு துஹாவுடைய நேரம் வரை அந்த இடத்திலே இருந்து நீண்ட நேரமாக அமல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நீண்ட நேர அமல்கள் செய்து கொண்டிருந்த ஜுவேரியா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஜுவேரியா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்பொழுது மனைவி சொல்கிறார்கள், யார் ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் அல்லாஹ்வை திக்ரு செய்வதிலும் அல்லாஹ்வை புகழுவதில் அல்லாஹ்வை துதிப்பதில் என்னுடைய இந்த ஒரு சில மனுத்தியாலங்களை கழித்து வருகிறேன் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஜுவேரியா நீங்கள் இவ்வளவு நேரம் அமல்கள் செய்திருப்பீர்கள், ஆனால் இந்த அமல்களை எல்லாம் மிகைத்து அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்று தருகின்ற, உங்களது வாழ்க்கைக்கிலே ஒரு இன்பத்தை தருகின்ற ஒரு துவாவை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஜுவேரியாவே நான்கு வார்த்தைகள் தான், அது வெறும் நான்கு வார்த்தைகள் தான், அந்த நான்கு வார்த்தைகளை நீ சுபஹ் தொழுகைக்கு பின்னால் மூன்று விடுத்தம் சொல். அப்படி சொன்னால் நீ சுபஹிலிருந்து இதுவரை நேரம் செய்த எல்லா அமல்களை விடவும் அது சிறந்ததாக இருக்கும், அந்த உனது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அமலாக அது இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாதி. இந்த வார்த்தை சொன்னார், சுபஹான் அல்லாஹ் வபிஹம்தி, அல்லாஹ்வை அவனது புகழ் கொண்டு துதிக்கிறேன். அது தஹல்கி, அவனுடைய படைப்பினத்தின் அளவு நான் அவனை துதிக்கிறேன். ஒரேதா நஃப்ஸி, அவன் தன்னை பொருந்தி கொள்கின்ற அளவு நான் துதிக்கிறேன். ஒசினத் அரிஷி, அவனது அரசினுடைய கணம், அரசினுடைய அந்த அரிஷ் அல்லாஹுடைய சிம்மாசரத்தினுடைய பாரத்தின் அளவு நான் அவனை துதிக்கிறேன். ஒமிதாத கலிமாத்தி, அவனுடைய வார்த்தைகளினுடைய எண்ணிக்கை அளவு நான் அவனை துதிக்கிறேன். அந்த மை அளவு நான் அவனை துதிக்கிறேன். இந்த அளவு தூய்மையான ஒரு துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுபஹான அல்லாஹி வ பிஹம்தி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. இந்த வார்த்தை உடைய வாயிலே வர வேண்டும். சுபஹ் தொழுகைக்கு பின்னால், மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் எங்களுடைய வாயிலே இந்த துவா வர வேண்டும். அன்றைய நாள் நாங்கள் செய்த அமலிலே மிகப்பெரிய அமலாக இதுவாகத்தான் இருக்கும். மரணமிடுங்கள், இந்த துவாவை ஓதி வாருங்கள். நாளாந்தம் என்னுடைய வாயிலே இந்த வார்த்தை இருக்க வேண்டும். அல்லாஹுவை புகழுவதற்கு, அல்லாஹுவை நினைப்பதற்கு, அல்லாஹுவை ஞாபகம் கூறுவதற்கு இந்த நாவு ஆசைப்பட வேண்டும், என்னுடைய உள்ளம் சந்தோஷப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த திக்ர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள். ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த செய்தி சஹி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. நாங்களும் இந்த துவாவை மரணமிடுவோம், ஓதுவோம், எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் பல செய்து அல்லாஹுடைய உயர்ந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.